அவிதமாக எங்கள் ஆண்டவர் கட்டளை இடுபடி நாங்கள் செய்கிறோம்.
அகில உலகிலும் உம்மை அறிந்த பிள்ளைகளை இந்த நாட்களை பரிசுத்தப்படுத்துதப்பா. இன்னும் நாங்கள் ஆண்டவரை எந்தெந்த காரியத்தில் இன்னும் சீர்பட வேண்டுமோ அவைகள் சீர்பட்டு உம்மால் பயன்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரமாக எங்களை மாற்றியுள்ளபடியாக சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீங்க அனுப்ப போகிற எழுப்புதலுக்காக நாங்கள் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம். ஓ, உம்முடைய எழுப்புதல், உம்முடைய வருகை, இது ரெண்டு காலமும் நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, அகில உலகத்தில் இருக்கிற மக்களும் கர்த்தரே தேவன் என்று அறியணும். அன்றைக்கு நீங்க எலியா மூலமாக உங்களுடைய மகிமையை வெளிப்படுத்தின போது இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற மக்கள் உங்களுடைய மகிமையை கண்டு உங்களுடைய மகிமையை கண்டு கர்த்தரே தேவன் என்று முகப்புற விழுந்து பணிந்து கொண்டானே, தேசத்தில் இருக்கிற சாபம் நீங்கி அதோடு தேசத்தில் ஆசீர்வாதம் வந்ததே. ஆனால் அவிதமாக ஆண்டவரே, முழு உலகமும் உங்களுடைய வல்லமை அறியும். ஆண்டவரே, நீங்க தான் மெய்யான ஒரே தேவன் என்று அறிந்து உமை சாஷ்டாங்கமாய் விழுந்து படித்து கொள்ள, அதன் மூலமாக உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு தடைகளாயிருக்கிற சகல சாபங்களும் மக்களுக்கு விலகி உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தகுதியுள்ளவர்களாய் மாறி இந்த உலகத்தில் நீ கொடுக்கிற வாழ்நாட்களிலும் அதை தொடர்ந்து நித்தியத்திலும் மகிழ்ச்சியோடு வாழ தேவன் கிருபை செய்யும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். அன்று இந்த நாளிலும் ஒரு வேத வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர்கள் உதவி செய்யும்படி கேட்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த நாளில் தியானிக்கும்படியாக எபேசியர் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 17 முதல் 19 வரைவதான வசனத்தை வாசிப்போம். எபேசியர் முதலாம் அதிகாரம் 17 முதல் 19. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவன் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவே அடிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்றும் தாம் நம்மை அழைத்ததனாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மறித்தோருக்கு எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்காக விண்ணப்பம் பண்ணும் போது இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். இதை நாம் வாசிக்கும் போதே கூட நாம் புரிந்து கொள்வதற்கே அது கடினமா இருக்கிறது. நாம் திரும்ப திரும்ப அதை அந்த வசனத்தை வாசிக்கும் போது அதில் இருக்கிறதான கருத்துக்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். நண்பர்களே, நாம் சோர்விலிருந்து விடுபடுவதற்கு ஆண்டவரத்தில் உள்ள விசுவாசத்திலே என்ன செய்ய நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதே நேரத்தில் இந்த விசுவாசம் நமக்கு குறைய காரணம் என்னவென்றால் நாம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறியாமல் நம்முடைய மனக்கண்கள் மங்களாக இருக்கிறதுனால ஆண்டவரை என்ன செய்ய முடியவில்லை, அறிய முடியவில்லை. ஆகவே நம்முடைய மனக்கண்கள் பிரகாசிக்கும் என்றால் நாம் கர்த்தர் யார் என்று அறிய முடியும். ஆமே, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் என்ன செய்யலாம் என்றால் மனக்கண்களை அவர்கள் ரட்சிக்கப்படாதபடிக்கு சுவிசேஷத்தின் ஒளி அவர்கள் கண்களை பிரகாசிக்கப்படாதபடிக்கு அவர்களை கூடாக்கி வைத்திருக்கிறார் என்ற வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆமே, அதனால்தான் அநேகர் இன்னும் ரட்சிக்கப்படாமல் தேவனை அறியாமல் தேவன் அற்றவைகளை படித்தவர்கள் கூட அவைகளை தேவன் என்று அறியாமல் செய்கிறார் பின்பற்றுகிறார். அன்பார்களே, ஆனால் தேவன் நம் மனக்கண்களை திறந்திருக்கிறார். ஆனால் நம்முடைய மனக்கண்கள் என்ன செய்ய வேண்டும், இன்னும் பிரகாசிக்க வேண்டும். அது கொஞ்சம் மங்களாயிருக்கிறதுலையா கற்று மைமுடுதான். இங்கே பவுல் சொல்வது தேவன் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை
தர வேண்டும் என்று உங்களுக்காக வேண்டுகிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. இந்த பிரகாசமுள்ள மரக்கண் நமக்கு இருந்தால் நாம் தேவன் நமக்கு வைத்திருக்கிற என்னென்ன நன்மைகளை அறிய முடியும் என்பதை முதலாவது உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது தேவன் யார் என்பதை, அவருடைய மகிமை, அவருடைய தன்மை, அவருடைய குணம் என்ன என்பதை நாம் என்ன செய்ய முடியும், அறிய முடியும். வேத புத்தகத்தில் வாசித்தோமானால் ஒன்று குழந்தையர் இரண்டாம் அதிகாரத்தில் 11-12 வசனத்தில் நாம் வாசித்து பார்த்தா, ஒன்று குழந்தையர் இரண்டாம் அதிகாரம் 11-13 வரை உள்ள வசனத்தில், மனுஷனுள்ள ஆவியை அறி, மனுஷனால் எவன் மனுஷனுக்குரியவில்லை அறிவான். அப்படி போல தேவனுடைய ஆவியை அறி ஒருவனும் தேவனுக்குரியவில்லை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியே பெற்றோம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவில்லை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து தானிக்கப்படுவதனால் அவைகளை அறிய மாட்டான். அன்பான இந்த வசனத்தில் பவுல் சொல்கிறார், மனுஷனுடைய ஆவியை அன்றி மனுஷனுக்குரியவில்லை இவனாலும் அறிய முடியாது. நமக்கு தெரியும், நேர்புலா நீச்சாருக்குள்ளே ஒரு சந்தர்ப்பத்திலே என்ன செய்யுது, மிருக ஆவிய உள்ளே போனது. அவர் ராஜசிங்காசனத்தை விட்டு புறப்பட்டு காட்டுக்கு போய் 7 வருடம் மிருகங்களைப் போல புல்லை தின்று காட்டிலேயே வாழ்ந்தார் என்று வாசிக்கிறோம். அவருடைய ஆவி அவனுக்குள் திரும்பி வந்தது, அதாவது மனிதனுடைய ஆவி அவன் வந்தபோது அவன் காட்டிலிருந்து திரும்ப அரண்மனைக்கு வந்தான். அப்ப நம்ம மனுஷ தன்மையோடு இருக்கிறது காரணம், மனுஷனுக்குரியவர்களெல்லாம் அறிவதற்கு காரணம் நமக்குள் இருக்கிற அந்த ஆவி. குறித்து நாம் அறிய முடியும். ஒரு மனிதனுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போது அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்து தன் இருதயத்தை திறக்கும் போது தேவ ஆவியானவர் அவருக்குள் நினைச்சார், போய் அவருடைய மனக்கண்களை நினைச்சார் திறந்து விட்டு நம்முடைய தேவனாய் கர்த்தர்தான் தேவன் என்பதை அவர் அறிந்து விசுவாசிக்க செய்கிறார். நம் வேதத்தில் அநேக உதாரணங்களை பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்திருந்த போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பக்கத்துல நின்று கூட மரியாள் அவரை தொட்டக்காரன் என்று நினைத்தார். ஆனால் அது பிற்பாடு ஆண்டவர் மரியாளே என்று கூப்பிடும் போது அவள் ஆண்டவரை அறிந்து போதவரே என்று அழைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, எம்மாவுக்கு போன சீசுகளை கொடுத்து நாம் பார்க்கிறோம். அவர்கள் வேறு யாரோ என்று நினைத்தார், ஆண்டவர் அவரோடுதான் பிரயாணம் பண்ணி பேசிக்கொண்டே போனார். ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் வீட்டுக்குள்ள போய் அப்பத்தை விட்டு அவர்களுக்கு கொடுத்த போது அவர்கள் கண்கள் திறந்து அவரை அறிந்தார்கள் என்று சொல்லி லூக்கா 24:30-31 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். தோமாவை பாருங்கள், அவரோடு இருந்த சீசன் தான் ஆமே. ஆனால் இயேசு அவராலே அறியவே முடியவில்லை. ஆமே. ஆக தேவன் அவர்களுடைய கண்களை திறந்த போது இந்த மரியாள், இந்த எம்மாவுக்கு போன சீசர்கள், தோமா, இந்த துக்கங்கள், சோர்வுகள், அவிசுவாசங்கள் எல்லாம் என்ன செய்தது, முற்றிலும் மறைந்து ஆண்டவர் அவர்கள் தெளிவாக அறிய முடிந்தது. அல்லேலூயா. அவர் மனக்கண்கள் நமக்கு பிரகாசிக்க பிரகாசிக்க நாம் அவரை என்ன செய்ய முடியும், அறிய முடியும். ஆமே. பத்மா சொல்ல பார்க்கலாம் இல்லையா, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமேயா, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம் வந்து மனக்கண்ணை திறந்து அல்லேலூயா அவரை அறிவதற்குரிய பாக்கியத்தை
நமக்கு கொடுக்கிறது. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, நம்முடைய மரக்கங்கள் பிரகாசிக்கும் போதுதான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா. சில நேரத்தில் ஆசீர்வாதம் பக்கம்தான் இருக்கும். ஒரு கூட இருக்கிறாங்க, அவர் பக்கத்திலே சாப்பாடு வச்சிருக்கிறது, அவருக்கு தேவையான எல்லாம் வச்சிருக்கிறது, அவரால் கண்டுபிடிக்கவே முடியாது. இல்லையா, அங்கே பொருள் இல்லாமல் இல்லை, அவரால் அதை சரியாக பார்க்க முடியவில்லை. அன்பானவர்களே, அது போலதான் தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதே ஒன்று கொரிந்தியர் இரண்டாம் அதிகாரத்தில் நாம் ஆசித்து பார்க்க முடியும். 9-10 வசனத்தில், 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 9-10 வசனத்தில் நாம் ஆசித்து பார்த்தாங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தமிழத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணினதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவர்கள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவர்களை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அவள் தேவனை நோக்கி அழைச்சிதான் அழுதா. பிள்ளை சாகத்தை பார்க்க முடியாது, தூரத்துல போய் உட்கார்ந்து அழுதா. அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்தார், அவளுடைய கண்களை திறந்தார். ஆதியாகமம் 21:17-19 வரையில வசனத்துல வாசிக்கிறோம், அவள் கண்களை திறந்தார். பக்கத்துல தான் என்ன செய்தது, ஒரு நீரூற்றி இருந்தது. ஆனால் ஆகார பார்க்கவே முடியலை. முதல்ல ஆகார் அந்த நீரூற்றை கண்டிருந்தார். அவர்கள் அதிலிருந்து கண்ணீர் கொண்டு தன் பிள்ளைக்கு கொடுத்திருப்பாங்க. அந்த துக்கப்பட்டு கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு அட வேண்டிய அவசியமே வந்திருக்காது. பாருங்கள், ஆண்டவர் அவள் கண்களை திறந்தார் என்ற வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. திறந்த போது அவள் அந்த நீரூற்றை கண்டார். அல்லேலூயா. நமக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு பக்கத்துல தான் கண்டு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதே நேரத்தில் நான் பக்கத்திலே ஆசீர்வாதம் வச்சுட்டு ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதத்தை தாங்க 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 என்று சொல்லி புலம்புகிறோம், துக்கப்படுகிறோம், கழிகிறோம், கண்ணீர் விடுகிறோம், சோர்ந்து போகிறோம். ஆனால் கர்த்தர் நம் மனக்கண்களை பிரகாசிப்பார் என்றால் நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கண்டு அதை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இல்லையா. அடுத்து நம்முடைய மனக்கண்கள் பிரகாசிக்கும் போது மூன்றாவதாக நமக்கு ஆண்டவர் எவ்வளவு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிய முடியும். நமக்கு தெரியும், எலிசாவின் வேலைக்காரன் 2 Kings 6:14-17 வரை உள்ள வசனத்துல வாசிக்கலாம், அறிந்துள்ளோம். எலிசாவின் வேலைக்காரன் சீரியாவின் ராஜா எலிசாவுக்கு உரதமாக அவரை பிடித்துக் கொண்டு வர ராணுவத்தை அனுப்புகிறார். காலிலே எலிசா வேலைக்காரன்களை கண்டபோது என்ன செய்கிறார், பயந்து நடுங்குகிறார். ஐயோ என் ஆண்டவரே என்று சொல்லி பயந்து நடுங்கும் போது எலிசா சொல்கிறார், நீ பயப்படாதப்பா, அவர்களோடு இருக்கிறதை விட நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்கிறார். ஆனால் இவன் புரியவே இல்லை. அப்பொழுது அங்கே சொல்லப்படுது, எலிசா ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ண, ஆண்டவரே உன் கண்களை திறந்தருளுமென்று அவன் ஜெபம் பண்ணின போது கர்த்தர் அந்த எலிசா வேலைக்காரன் கண்களை திறந்தார். அப்பொழுது அந்த மலை முழுவதும் அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் இருக்கிறதை அவன் கண்டான். ஏற்கனவே ஆண்டவர் அவர்களை பாதுகாப்பாக சிரியாங்காத படைகளை அனுப்பும் முன்னதாகவே ஆண்டவர் தன்னுடைய சேனையை வைத்து விட்டார். அவர் தமக்கு பயங்கரங்களை சூழ பாலை முறங்கி அவர்களை நாம் அதை அறிய முடியும் என்றால் நாம்
பாதுகாப்பை கொண்டு பயப்பட மாட்டோம். இன்றைக்கு உலகத்துல இருக்கிற சில மாதங்களா இருக்கிறது ஒரு பயங்கரமான பயம். எங்கே இந்த தொற்று கிருமி இருக்கிறது தெரியாது, எப்படி நாம் இதில் அகப்படுவோம் என்று தெரியாதுங்கிற ஒரு பய உணர்வு இருக்க போய் தான் எல்லாரையும் வீடுகளிலே அடைச்சு வச்சிருக்கிறாங்க. பயனுள்ளதாக நாமும் வீடுகளிலே புத்தமாக இருந்தால் அன்பே நான் நினைக்கிறேன், இதுவரையிலும் நாம் அதில் அகப்படாமல் காப்பாற்றப்படுவதற்கு ரகசியம் தேவனுடைய பாதுகாப்பு நம்மை சுற்றி இருக்கிறது. பயப்படவே மாட்டோம். தேவன் நம்மை பாதுகாக்கிறார், நம்மை சுற்றும் அக்னி மதிலாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து சங்கீதம் 119:18
எபேசியர் முதலாம் அதிகாரம் தாம் நம்மை அழைத்ததினாலே பாருங்கள், நம்மை அவர் அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அழைத்தது நிமித்தம் நமக்கு கிடைக்கிற நம்பிக்கையின் ஆசீர்வாதங்கள் என்னதெல்லாம் இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். அல்லேலூயா. அடுத்து மதிக்கிறது இல்லை, தேடுறது இல்லை. அன்பானவர்களே, இந்த யோபு
எல்லாம் இருந்துமே ஆண்டவர்கள் நம்பிக்கை வைத்து நீதிமானாயிருந்தார். ஒரு நாள்ல யோபுடைய வாழ்க்கையில போராட்டம் இருந்த போது இது ஏன் எனக்கு வந்துச்சு என்று அறிவதற்காக ஆண்டவரை பார்க்கணும் ஆசைப்பட்டார். ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஆண்டவர் அவருக்கு கிடைச்சார், வெளிப்பட்டார். வல்லமைக்குதாக நமக்குள்ளே ஒரு தாழ்மவரும் யார் நம்மை எது சொன்னாலும் நம்ம அது பாதிக்கவே பாதிக்க ஒரு ஆண்களை மனத்தன சொன்னாங்க. நான் சாந்தமும் மனத்தாழ் உள்ளவனாய் உள்ளவனாய் அந்த சுபாவம் நமக்குள்ளே வரும். நம்முடைய மனக்கண்கள் திறந்தால் நமக்குள் ஒரு பாவத்தை குறித்த மனஸ்தானம். அதுவரைக்கும் அவர் பாவி இவர் பாவி அவர் பாவி அவர் செய்த செய்யல இவர் செய்தது செய்யல இப்படி நம்ம சுற்றியுள்ளவர்களை குறித்தெல்லாம் நம்ம குறை சொல்லுவோம். நம்ம இவங்களால நான் பாதிச்சேன் பாதிக்கப்பட்டேன் அப்படின்லாம் சொல்லுவோம். நிலவையா ஆனா நம்ம கண்ணை பிரகாசிச்சாதான் உன் கண்ணில் இருக்கிற உக்கிரத்தை எடுத்துவிட்டு அடுத்தவன் கண்ணில் இருக்கிற எனது துரும்பை எடுக்க வகை பார்ப்பான். இதுவரைக்கும் ஒவ்வொரு நாள் தேசத்துக்கா ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு இப்ப அவற்ற ஐயோ தண்ணியை சொல்றார். பாவத்தை கொடுத்த மனஸ்தாபம் தேவைய பிரசனத்துக்குள்ள நாம் போகும்போது நாம் நம்மை யாருந்து அறிவதற்கு உதவி செய்யா. அடுத்து வெளிப்படுத்தல் 1:17 வாசிக்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மோஸ் தீவில் வைத்து தரிசித்த போது அவருடைய மகிமையை கண்ட போது செத்தவனை போல விழுந்தான். உடனே ஆண்டவர் யோவானை தூக்கி எடுத்து பயப்படாதே என்று ஆண்டவர் அவரை தைரியப்படுத்தார். அப்போ மனக்கண்கள் திறந்தால் நமக்குள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவருடைய மகிமையை நாம் தரிசிக்கும் போது ஆண்டவருக்கு உண்டாக பயப்படுகிற பயம் நமக்கு வரும். யாரெல்லாம் ஆண்டவருடைய மகிமையை பார்த்தாங்களோ அவங்க எல்லாருமே ஆண்டவருக்கு கிடைச்சிருக்காங்க, பயந்து நடிக்கிறார்கள். பிரகாசிக்கும் போது ஒரு மனத்தாழ்மை வரும். அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் அந்தரங்கத்தில் இருக்கிற ஒரு சிறிய பாவமான கூட நமக்கு வெளிப்படுத்தப்படும். நம்மை யாருக்கு கண்டு மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்ப வாய்ப்பு இருக்கிறது. நம்முடைய மனக்கண்கள் பிரகாசிக்கும் போது கர்த்தரை கொடுத்த பயம் நமக்குள்ளே வரும். என்ன செய்யணும்?
ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே என் கண்களை என்ன செய்யும் திறந்தா ஜெபம் பண்ண போல வேலைக்காரனுடைய கண்களை திறந்துள்ளதாக சொல்லிருந்தார். அது போல ஆண்டவரே என் கண்களை திறந்துள்ளதில் சொல்லும் போது ஆண்டவர் நம் கண்களை திறப்பார். அல்லேலூயா. கர்த்தர் இவனுடைய கண்களெல்லாம் திறந்தாண்டா நம்முடைய கண்களை திறந்து தம்மையும் நம்முடைய வல்லமையும் நாம் அறிவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, ஒரு முறை ஒரு கூறின ஆண்டவர் என்ன முதல்ல தொட்டாரு அவன் இப்ப பாருனா கொஞ்சம்தான் பார்க்க முடிஞ்சு. இரண்டாம் முறை தொடரும் போது நல்ல பார்வை. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் முதல்ல நம்ம தொட்டாரு நம்ம அவரை அடைந்து ரட்சிக்கப்பட்டோம். இனி இரண்டாவது தொழுதல் நமக்கு வேணும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய கணக்குகள் திறக்கணும்னா அவர் நம்ம என்ன செய்யணும் தொடரும். அல்லேலூயா. அவருடைய நமக்கு வேண்டும். ஆமே. கண்களை பிரகாசமாக்கும் ஐயா. அப்போதான் நான் விசுவாசத்துல உறுதியாக இருந்து என் வாழ்க்கையில் வருகிற எல்லா மனச்சோர்களையும் ஜெயித்து உண்மை போல ஓட முடியும். ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபை எனக்கு தாங்க என்று சொல்லி நம் மனக்கண்கள் பிரகாசிக்கப்படுவதற்கு நம் ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுவோம். நன்றியோடு மட்டுமே ஜெபம். நன்றியோடு வச்சு நிற்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பாவுக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி அப்பா. ஆண்டவரே மனக்கண்களை திறந்தளும் விசுவாச பிள்ளைகளே. அவர்கள் வீடுகளில் இருந்தாலும் இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கேட்போம். ஹல்லேலூயா. மக்களாய் வாழ்வதற்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி
ஆபிரகாமின் சந்ததியாகிய எங்களை நீ தெரிந்தெடுத்தீர்கள். அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கர்த்தர் எங்கள் கண்களை பிரகாசமாக்கும்படி நாங்கள் சொல்லுகிறோம். நீங்க விதமாய் செய்கிறது நாங்கள் நன்றி செலுத்தினா எல்லாம் மகிமோம கேளுகிறோம். மரணாவே.